ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாடி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட மரத்தில் வந்து இந்த மாதிரி கொசுத்தேனி கூடு வந்து ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அது. இதுலேருந்து வெளியே உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கு, ஆனால் எப்படி எவ்வளோ உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல, எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இதில் எறும்பெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கல்லாக இருக்குது. நம்ம எடுத்து பார்ப்போம், எடுக்க முடியுமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்போமோ. இந்த மாதிரி தான் இருக்குது உள்ள. இது இந்த ஹோல் வந்து உள்ளே தான் போகுது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் தேனானும் எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இருங்க, உள்ள கல் எப்படி போச்சுன்னு தெரியல, நிறைய உள்ள கல்லாக இருக்குது. தென்னை மரத்துக்குள்ளே எப்படி கல் போச்சுன்னு தான் தெரியல. தேனீக்கல் வந்து இருக்குது அப்படின்ட்டு, இது வந்து நம்ம நம்மளை கடிக்காது. இந்த தேனி மட்டும்தான் நம்மளோட, இதில் வந்து நாலு தேனீக்கள் இருக்குது நம்ம இந்தியாவில். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொசு தேனி, கொம்பு தேனி, மலை தேனி, அப்புறம் வந்துட்டு இந்த அடுக்கு தேனி. அடுக்கு தேனியும் இந்த கொசு தேனியும் வளர்த்தலாம், மற்ற தேனியை வந்து வளர்த்த முடியாது. பாருங்கள் உள்ளே இருக்குது. இது வந்து என்னென்னா, காதுக்குள்ளெல்லாம் போந்துடும், அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. உள்ள பாருங்கள் எவ்வளோ மகரந்தத்தை வந்து சேமித்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் வந்து சேமித்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உள்ளுக்குள்ளே தான் ஆழமாக உள்ளே தான் வந்து தேன் இருக்குது. இது நம்மளால் எடுக்க முடியாது, ஆனால் நமக்கு இருக்குது, கொஞ்சமாக எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம், ஒரு டேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதோட மகரந்தம் தான் இது எல்லாமே, ஃபுல்லாகவே மகரந்தம் தான். கொசு தேனில் இதுதான் தேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் தேன் வந்து இப்படி தான் இருக்கும், நம்மளது மாதிரி ரொம்ப இதாகலாம் இருக்காது. இங்கே பாருங்கள் இதுதான் தேன், இது எல்லாமே மகரந்தம். தேன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எவ்வளோ ஈக்கள் இருந்தாலும் தேன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுவும் ரொம்ப பொந்தில் இருக்கனால நம்மளால் எடுக்கவே முடியல. பக்கத்துலேயே வர எறும்பு கூடு வர வச்சுருக்கு. என்ன இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே எறும்பு இருக்குது, இங்கே வந்து தேன் இருக்குது. இது வந்து தேனும் சாப்பிட்டுக்குது, எறும்பு வேற கொஞ்சம் இது பண்ணும் போல். முட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் தேன் கூடு. இங்கே உள்ள பாருங்கள், அந்த ஒரு மாதிரி மொட்டு மொட்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோட தேன் கூடு. உள்ள இருக்குது பாருங்கள், இது வந்து இன்னும் மேலே ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம் எப்படி எடுக்க முடியும்னு தெரியல, எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் அதோட இதில் இங்கெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு, இங்கே அது இந்த ஹோலில் இதில் எல்லாமே வந்துட்டுருக்கு. உள்ளே நிறைய எறும்பும் இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே வருது. கீழ்போட்டில் ஃபுல்லாகவே இருக்கும் போல் இங்கே வேறு இருக்குது.